वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம ராதிகாஸ் குக்கிங் அண்ட் பேரண்டிங் டிப்ஸ்ல 4 முதல் 1 வயதிலான குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க சோ குழந்தை பிறந்ததிலே இருந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் அல்லது 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பால் மட்டுமே குடிச்சு வளர்ந்திருப்பாங்க சோ அப்படிப்பட்ட குழந்தைகள் ஒரு திரவ உணவுல இருந்து திடவ உணவுக்கு மாறும் பொழுது எல்லா விதமான நியூட்ரிஷன் அந்த உணவுல இருக்கணும் புதுசா வர தாய்மார்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் சோ என்ன மாதிரி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வீடியோ தான் இது அதுல நான் முதல்ல என்ன எடுத்துக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா பியூரி பியூரிங்கிறது ஒண்ணு இல்லைங்க அது வந்து காய்கறிகளையோ இல்ல பழங்களையோ வேக வச்சு மசிச்சு கொடுக்கறதா சோ அதல நான் என்ன எடுத்துக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா ஆப்பிள் கேரட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ பம்கின் அண்ட் ஸ்பினாச் சோ இந்த மாதிரியான ஆப்பிள் கேரட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ பம்கின் இதெல்லாம் என்ன பண்றீங்க அப்படினா நல்ல வந்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நல்ல वाश् पड़े इन पड़ी स्टीम कुक पड़ी कुर वे किण्ल वे ना कुी एट आर वे उ कईगलो अल मिक्सि जारो ना कूल मारे अरे अंदर वो एपी अब पाती रोम तनियाकूड़ा रोम तिकाकूड़ा कुंद वो मिलुंगी अल कड़ा कूल मारे से पड़ोना कुंदुक्त फीट पड़ना इतमें रोम वो हेल्प द्रव उ तायपाल मटमें कुछ द्रव उपमेजा फीट पड़ूंग अंदजन आगुदा नम कुा अभी पाटेट अदक्रमा क्वांटिटी इनक्री पड़ेंगे सो इतमी प्यूरी ये कुकल अब पाती मॉर्निंग लंच ईवनिंग से आना ग्रीन लीव्स को स्पिनाच कीरे मुड़ मॉर्निंग अलग लंच पड़कें अत पाती पोरेज पोरेजुंगा अमे कंजी वगै सार्जा कंजी अलग कोल वगै सार्जद इतक वो ना सुरदान्य वगैरह वह पाती केव कं सोलम कुदरेवाली सामै वरगु सोलम इदल्लाम सेत्तु नम्म वंदु कंजि तयार पण्णि कुळंदैगळुक्कु कोडुक्कलांगा अप्पडि एप्पडि कोडुक्करदु अप्पडिनु पार्त्तींगन्ना इद एल्लात्तैयुमे नींग इंद मादिरि सिरुधान्य वगैगळ एल्लात्तैयुमे ओरु ओरु स्पून एडुत्तु मुदल नाळ् नैट्टे तण्णियिल ऊर वच्चु अदुक्कप्पुरम् अडुत्त नाळ् अदै मिक्सियिल अरच्चि पाल् एडुत्तु वंदु नींग वंदु कळि मारियो इल्ल कंजि मारियो काच्चि कुळंदैगळुक्कु कोडुक्कलाम् सो इदु वंदु रोम्ब 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 वंदु कुळंदैगळुक्कु नल्ल उडम्बुक्कु रोम्ब हेल्तिया इरुक्कुम् இல்ல அப்படி இல்ல எங்களால அந்த மாதிரி ডেইলি ஊற வச்சி நம்ம அரைச்சு எடுத்துக்க முடியாது அப்படினா இது எல்லாத்தையுமே வந்து 1 1 கப் எடுத்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில நல்லா காய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா மிஷின்லயோ இல்ல மிக்ஸில நீங்களே வீட்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கங்க எப்போ நீங்க கஞ்சி பண்ண போறீங்களோ அப்ப 1 or 2 டேபிள்ஸ்பூன் போட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க அந்த தண்ணியை நல்லா வடிச்சி கூழாக நல்லா காய்ச்சி குழந்தைகளுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து என்ன பண்றீங்கன்னா அது அப்படியே ஆற வச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது கூட நீங்க கோதுமையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கோதுமையும் ஊற வச்சி பால் எடுத்து இதே மாதிரி களி மாதிரியோ இல்ல கஞ்சி மாதிரியோ கிண்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா எனி டைம் கொடுக்கலாம் மார்னிங் கொடுக்கலாம் லஞ்ச் கொடுக்கலாம் இல்ல ஈவினிங்கும் கொடுக்கலாம் சோ இது மாதிரி நீங்க கொடுங்க இதுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குழந்தைக்கு ஹெல்தியா இருக்கும் சோ இது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு எது சேரது சேரல அப்படிங்கறத கொடுங்க கொஞ்சமா கொடுங்க ஆரம்பத்துல கொடுக்கும் பொழுது அதுக்கு அப்புறம் நீங்க குவாண்டிட்டியை இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம் ரைஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுலயும் பாத்தீங்கன்னா கஞ்சி எடுத்துக்கேன் ரைஸ் கஞ்சி அப்புறம் மிக்ஸட் ரைஸ் ரசம் கர்ட் ரைஸ் பீட்ரூட்டும் யோகர்ட்டும் சேர்ந்த ரைஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா மூங்க தால் ரைஸ் இந்த ரைஸ் கஞ்சிக்கு ரைஸ் எப்படி प्रिபெயர் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன மாதிரி ரைஸ் நீங்க வீட்ல யூஸ் பண்றீங்களோ அந்த ரைஸை எடுத்துக்கங்க அத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க ட்ரை ரோஸ்ட் அப்படினு சொல்வாங்க எண்ணெய் சேக்காம குழந்தைக்கு வந்து எண்ணெய் சேக்காம ஒரு வாணலில நீங்க அந்த ரைஸை வந்து ஹாஃப் குக் பண்ணிடுங்க ஹாஃப் குக் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அத வந்து லைட்டா பொடி பண்ணி வெச்சுக்கங்க எப்பலாம் நீங்க கஞ்சி காய்ச்சணும் அப்படி நினைக்கிறீங்களோ அப்பலாம் எடுத்து 1 or 2 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து கஞ்சியை காய்ச்சி அது கூட கொஞ்சம் சீரகம் உப்பு அதெல்லாம் சேர்த்து கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு நாள் प्रिபெயர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க சோ இது கொடுக்கும் பொழுது குவாண்டிட்டியோட அளவு பார்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு கொஞ்சமா முதல்ல ஃபீட் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா குவாண்டிட்டியோட அளவு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நீங்க இந்த தால் ரைஸ்லாம் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு அது கூட கொஞ்சமா ghee ஆட் பண்ணி கொடுக்கலாம் சோ அதுவுமே நல்ல ஊட்டச்சத்தா இருக்கும் சோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
நெக்ஸ்ட்டு இதை எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், லன்ச், ஈவினிங் எப்படி வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃபன் ஐட்டம். டிஃபன் அப்படிங்கிறது இல்லைங்க, இது வந்து ஒரு வேக வைத்த உணவுகளாக இருக்கணும். ஸோ வேக வைத்த உணவுகளை நம்ம வந்து முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம ஊர் உணவான சிறுதானிய வகைகள் செய்த இட்லி. ஸோ இட்லியுமே விதவிதமாக செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு, பாலக், அதெல்லாம் ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இட்லி மாவில் பேட்டரில் வந்து கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ கேழ்வரகில் செஞ்சது, ஓட்ஸ் இட்லி, ஆப்பம், இடியாப்பம், கொஞ்சம் லேட்டராக ஆனதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பம், இதை எல்லாத்தையுமே நீங்கள் பாலுலேயோ இல்லை சட்னி, காரம் இல்லாத சட்னி, அது கூட குழந்தைக்கு மசித்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் சப்பாத்தியை நீங்கள் சுட்டு நெய்யில் சுட்டு கூட குழந்தைக்கு பால்லையோ இல்லை சட்னிலையோ நினச்சி கொடுக்கலாங்க. இல்லை பொட்டேட்டோ மேஷ் பண்ணி சப்பாத்தியோடு கொடுக்கலாம். அதுவுமே உங்கள் குழந்தையோட டைஜஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ குழந்தைக்கு எது சேருங்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாக கொடுங்க. அதுக்கப்புறம் அதை நிறைய நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுக்கலாம், லன்ச், ஈவினிங் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த உணவு டிஃபன் உணவு வகைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜூஸஸ் குழந்தைக்கு கொடுக்கறது, என்ன மாதிரியான சூப்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜூஸாகவே எடுத்து சுகரையே சேர்க்க தேவையில்லை. ஜூஸாக எடுத்ததுக்கப்புறம் அது நல்ல சுகர் கொஞ்சம் இனிப்போகையாக தான் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் சிறிதளவு வெதுவெதுப்பான தண்ணீரை கலந்து அது கூட கொடுக்கலாம். அதுக்கு சளி பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சூப் வந்து நிறைய காய்கறிகளை சேர்த்து சூப்பாக செஞ்சு கூட கொடுக்கலாம். அது கூட பெப்பரும் உப்பும் சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது பாயில் பண்ண எக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்க்ரம்பிள் எக்காக இருந்தாலும் சரி, வதக்கின எக்காக இருந்தாலும் சரி, பாயில்டு ஃபிஷ்ஷு கொடுக்கலாம். ஃபிஷ்ஷில் உள்ள முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சிக்கன் சூப் கொடுக்கலாம், மட்டன் சூப் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய டைஜஷனை பொறுத்து அது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் அதை கொடுக்கறதுக்கு பழகுங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுடைய செரிமானத்தை பொறுத்தது. ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்குதுன்னா நீங்கள் டெய்லி இதை கொடுக்கலாம், தவறு இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவை தான் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், இல்லை மார்னிங்கில் சூப் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை லன்ச்சில் சூப் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங்கில் ஜூஸஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கான கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் முதல் முதல்ல ஒரு உணவை ஃபீட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அஸ் எ மதராக நீங்கள் வந்து அந்த உணவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உணவை நீங்கள் சுவைச்சு பாருங்கள். அதில் உப்பு இருக்கா, இல்லை ரொம்ப காரமாக இருக்கா, அந்த குழந்தைக்கு ரொம்ப சூடாக இருக்கா, இல்லை ரொம்ப சில்லுன்னு இருக்கா அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃபீட் பண்ணுங்கள். பிஃபோர் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளையும் குழந்தைகளோட கைகளையும் வாஷ் பண்ணுங்கள், இல்லை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக செல்ஃபோன் அது மாதிரியான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதையுமே காட்டாதீங்க. ஸோ நீங்கள் அதை காட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஓட்டும் பொழுது என்ன ஆகுது, குழந்தை வந்து ஓகே அதை பார்த்துட்டே சாப்பிடும் பொழுது அதுக்கு அளவு தெரியாது, அது பாட்டுக்கு அது சாப்பிட்டுட்டு இருக்கும், ஓகே நம்ம குழந்தையும் நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது, நீங்களும் அது வந்து குழந்தை சாப்பிடுதுன்னு கொடுக்குறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலையை தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நிறைய பேர்கிட்ட நாங்கள் இதை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை குழந்தைங்களுக்கு காட்டி உணவுகளை ஊட்டாதீங்க. இது வந்து இப்போலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணால் தான் பெரிசாகும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம குழந்தைய திட உணவு கொடுக்கும் பொழுது தண்ணீர் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இந்த மாதிரி திட உணவு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இடையில இடையில ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 டேபிள்ஸ்பூன் இடையில ஃபீட் பண்ணும்பொழுது கொடுங்க. ஸோ நீங்கள் பாட்டிலில் கொடுக்கறத விட ஒரு ஸ்பூனில் டம்ளரில் எடுத்து வச்சு குழந்தைங்க கொடுக்கும்போது அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் குழந்தை வயிற்றுக்கு நல்லது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபுட் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த உணவை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வேறு மாதிரி உணவுகளை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அலர்ஜிக்கான ஃபுட்டை வந்து தயவுசெய்து தவிர்த்துடுங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீன்டு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை மேலே கீழேலாம் சிந்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அது மேலே போட்டுட்டு நீங்கள் க்ளீனான மேலே போட்டுட்டு கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு வந்து நல்லா க்ளீனான டவல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பூனாக ஃபீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எடுத்துக்கிற பவுலில் நீங்கள் ரைஸோ எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த பவுலையும் நல்லா க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே குழந்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. கடைசியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விருப்பப்படுறேங்க. ஸோ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இயர் வரைக்குமான உணவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 இயருக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக தனியாக உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் வந்து ஒரு தட்டில் உணவு போட்டு உங்கள் கூடவே உட்கார வச்சு சாப்பிட சொல்லி பழகி விடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான திடமான உணவுகளை கொடுங்க. அது வந்து குழந்தையிலேருந்தே நீங்கள் பழக்கும் பொழுது பெரியவர்களாகும் போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.